Hi friends, welcome to Market Masala. நம்ம சேனலுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை கிருகம்பாக்கம். இங்க ஒரு சூப்பரா இன்டீரியர் டிசைனோட ஒரு வீடு கட்டிருக்காங்க. அந்த வீடு இன்டீரியர் டிசைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளாசிக் லுக்ல இருக்கு. அந்த வீட்ல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த இன்டீரியர் டிசைன் எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போகலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? மெட்டல் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இந்த ஒர்க் எப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஆ, தாராளமாக வாங்க மேடம், ஆல்வேஸ் வெல்கம். ஒர்க்கு இந்த ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம் மேடம். என்ன ஃபுல் ஃபினிஷ் ஆகலை? ஆமாம், ஒரு 95% முடிஞ்சிருச்சு, 95 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகேங்க சார். இன்டீரியரும் சேர்த்து நம்ம தான் பண்ணுறோம். ஓ, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேர்த்து ஃபுல் நம்ம தான். ஓகேங்க சார். இது ஹால் இல்லைங்களா? ஆமாம், சூப்பராக இருக்குது. டைல்ஸ் எல்லாமே ரொம்ப எல்லாமே 4x2 பிராண்டட் டைல்ஸு. ஓகே ஓகேங்க. கபோர்டு அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் தான்? ஆ, ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இது எத்தனை ஃப்ளோருங்க சார்? இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் மேடம். ஓகே ஓகே. எல்லா ஒரே லேண்ட் ஓனர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க தகுந்த மாதிரி பிளான் வந்து சொன்னாங்க, நம்ம வந்து கட்டி கொடுத்துட்டோம். சரி சரிங்க. ரெண்டெல்லாம் விடல அவங்க, அவங்களோட ஓன் பர்பஸ், அவங்களோட பர்பஸ்க்கு மட்டும். ஓகே ஓகேங்க சார். சார், இது எல்லாமே ஜன்னல் ஃபுல்லாகவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், கிளைண்ட் விருப்பப்பட்டாங்க, அவங்க கேட்டாங்க, அதுக்கான சார்ஜஸும் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே எஸ்எஸ் போட்டாச்சு. சூப்பராக இருக்கு. விண்டோஸ் எல்லாம் இந்த WPC போட்டோம், யூபிவிசி போட்டுட்டோம். யூபிவிசி போட்டிருக்கேன். எப்படிங்க சார், யூபிவிசி வந்து நல்லா ஸ்டாக் நல்லா மேடம்? அது ஒன்றும் கம்ப்ளைண்ட் ஒன்றும் வர்றது இல்லை. ஸ்லைடிங்கில் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் இருக்காது, ஓப்பனில் தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வரும். அது நல்ல கம்பெனி போட்டாச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டும் அந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏன்னா ஸ்லைடிங் சொல்லும்போது பெரிய அளவில் இப்படி சாத்துறது மாதிரி இருக்கும். ஓப்பனுக்கு இதுக்கு என்னங்க சார், என்ன எதனால அது கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்ல வரீங்க? அந்த ஹேண்டில் கொஞ்சம் போகும் மேடம் அப்படின்னு ஒரு வந்து ஸ்லைடிங்கில் பெரும்பகுதி கம்ப்ளைண்ட் இருக்காது. ஓகேங்க சார். இன்னொரு யூபிவிஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ சன்லைட்டில் டேரெக்டாக படும்போது சீக்கிரம் அது டேமேஜ் ஆகும், ஹீட் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை மேடம். நல்ல கம்பெனி வாங்கி போட்டுருந்தோம். நம்ம அன் பிராண்ட் ஏதாவது வெலை மலிவாக இருக்குன்னு போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வரும் மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் இல்லைங்களா? ஓகே சார். இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி பார்க்கலாங்களா? சார் ஒரு நிமிஷம், இது என்னது சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எஸ்எஸ், ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஹேண்டில் வச்சுருவாங்க, டப்பன் கிளாஸ் வச்சுருவாங்க, இது எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக இது கொஞ்சம் கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் கொஞ்சம் அழகாக ஏதாவது பண்ணலான்ட்டு நானும் கிளைண்ட்டும் விருப்பப்பட்டோம். சரி சரி. அப்போ முழு எல்லாமே ஹேண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிறிஸ்டலில் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு இது எல்லாமே வந்து கிறிஸ்டல் கொஞ்சம் காஸ்ட்லியானது. இது அவுட் ஆஃப் பட்ஜெட். ஃபுல்லாமே ஆ, ஃபுல்லாமே இருக்கா? முழுசாக கைப்பிடி செய்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாமே, அதே மாதிரி தான் வச்சுருக்கோம். யூனிக்கான ஐடியாவாக இருக்குது. கொஞ்சம் பிரித்து காட்டினா நல்லாயிருக்கும். ஒன்று மட்டும் பிரிச்சிருக்கு, ஏன்னா 95% வேலை முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் பெயிண்டிங் டெஸ்ட் படம்ன்றதுக்காக எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கோம். சொல்ல போனால் அந்த வீட்டுக்கு பெயிண்டிங் செலவாகிறது கம்மி தான் போல இருக்கீங்களே, எல்லாமே கிளாடிங் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓ, லிஃப்ட் வேற. லிஃப்ட்டு. ஓகே ஓகே, சூப்பராக இருக்கு. ஓ, சூப்பராக இருக்கு. இது என்ன சார், வுட்டா? பிளைவுட் மாதிரி இருக்கு. பிளைவுட் பிளைவுட் பிளைவுட். முழு இன்டீரியரும் நம்ம தாங்க செய்கிறோம். ஃபுல் இன்டீரியர், நம்ம இன்டீரியரும் வந்து தனியாக பண்ணுறோம். பர்ஃபெக்டாக இருக்குங்க சார், ரொம்ப சூப்பராக இருக்கு. அதெல்லாம் லைட்டிங் வருதுங்களா? ஆமாம், லைட்டிங் லைட்டிங். ஓகே ஓகே. இது என்ன, ஒரு டிவி? ஆமாம், டிவி செட்டப். டிவி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு. சூப்பராக இருக்கு. இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நல்லா நீட்டாக பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் அப்படி இருக்கு, ராவாக இருக்கு. எஸ் எஸ். இங்கே இதே தான் போட்டிருக்கீங்க, இதே கிளாஸ் தான் போட்டிருக்கீங்க. இங்கெல்லாம் வெயில் டேரெக்டாக போடுமே? ஒன்றும் ஆகாது. சார், இது என்னது மேலே கிளாஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கு? டப்பன் கிளாஸ் மேலே போட்டிருக்கோம். நேச்சுரல் சன்லைட் உள்ளே வரணுன்றதுக்காக மழை தண்ணி உள்ளே வராது. அதுக்கு தகுந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வெறும் சன்லைட்டுக்காக மட்டும் வரும்போது சார். இங்கே இது பெட்ரூம்லேயே கிளைண்ட் கேட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார், நான் அங்கே மட்டும் தான் பார்த்தேன். இங்கே பெட்ரூம்லேருந்து
இது ஆக்சுவலி வந்து வந்து கிளைண்ட் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்போம். இது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது. அதனால வந்து இது சில பேருக்கு, ஆமாம் சில பேருக்கு ஒரு பேனிக் இருக்கும், யாராவது கண்ணாடி குதிச்சுட்டு வருவாங்களான், அப்படி பண்ண முடியாது. டப்பன் கிளாஸு, இன்னும் கூட இதில் கொஞ்சம் சேஃப்டி கிரில் வைப்போம் வந்து ஃபியூச்சரில், அதாவது வேலை முடிச்சுட்டு உள்ளே வராத இருக்கிறதுக்கு ஒரு கிரில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செக்கடி கிரில் மாதிரி வச்சுருவோம், உள்ளே யாரும் வர முடியாது. ஜன்னலாக இது டோரா? ஆமாம் சார். ஓ, ஸ்லைடிங் டோர். ஸ்லைடிங் டோர் வச்சுருக்கோம். ஓகே. ஒரு சின்ன மினி பால்கனி. ஒரு சின்ன பால்கனி. அப்படியே இந்த எலிவேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜன்னலுக்கு உள்ளே இருந்து பெட்ரூம்லேருந்தே பார்க்கலாம் இல்லைங்களா? லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். மாமரம், சப்போட்டா மரம் எல்லாமே அழகாக தெரியும். ரசித்து இருக்கலாம் இந்த ரூமில் இருந்தோம்னா இல்லைங்களா? எலிவேஷன் டென்ஸ் வெளியே கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்டோன் கிளாடிங்கை வந்து சென்ட்ரல் பெட்ரூமில் கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் டிஜிட்டல் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும். மொட்டை மாடிங்களா? ஆமாம் மேடம், இதான் மொட்டை மாடி. ஓகே. எல்லாரும் கேட்குறது கேள்வி, நிற்கலாமா நடக்கலாமா? அங்கே பெட்ரூம்ல இருந்து பார்க்கும்போது அழகாக தான் இருந்துச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இங்கே வந்து மேலே நிற்கிறதுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் தாராளமாக என்ன சொல்கிறீங்க? வருது கிட்ஸ் லைக் பண்ணுவாங்கன்னு அப்படி போட்டிருக்கு. சரிங்க சார். இது இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மாதிரி, கிச்சன் கம் ஒரு ஹால் மாதிரி, ஒரே ஹால் கிச்சன் கம், அதில் கம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்குது. ஓகேங்க சார். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் பெயிண்டிங்கு, இந்த கிச்சன் ஒர்க்கு, மாடுலார் கிச்சன் பண்ணியிருக்கீங்க போல சூப்பராக இருக்குது. சார், இதுக்கெல்லாம் என்ன அமௌண்ட் ஆகுது, எந்த இதுக்கான டீட்டெயில் சொல்லுங்களேன். அமௌண்ட்டு வந்து நான் வந்து 1950 ரூபா வாங்குறேங்க ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகேங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட், 3000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட கொடுத்தாங்கன்னா 1950 ரூபா அந்த மாதிரி வாங்குகிறேன். ஓகே. அதுக்கும் கம்மியாக கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வித்தியாசம் வருது. இந்த ரேட் இல்லாமல் செப்டிக் டேங்க், சம்பு, காம்பவுண்டு, டெரஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது. ஸோ காஸ்ட் ஆகுது. நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத குவாலிட்டியை பொறுத்து, நம்ம குவாலிட்டி இருக்குது. இல்லை, நம்ம எப்போதும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீலு பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ் ஸ்டீலை யூஸ் பண்ணுறேன். சிமெண்ட்டு வந்து ராம்ப், வாட்டர்டெக், செட்டிநாடு, ஜுவாரி இந்த மாதிரி இருக்கிற சிமெண்ட்டு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு சில வந்து வந்து விஷயங்கள் சொல்லுவோம். இப்போ பேஸ்மெண்ட்டு ஹைட்டு தூக்குறோம் பார்த்தீங்களா, ஹைட்டு தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம்.
புரியல, நீங்க சொல்றது உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக்னா? ஆமா, உள்ள நான் அந்த வீடியோஸ் போட்டோஸ் காட்டுறேன், நீங்க அப்படியே அந்த இதுல போடுங்க. என்னன்னா ஹைட்டு தூக்குற பேஸ்மெண்ட் ஹைட்டு இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஒரு 6 அடி, வீடு மட்டும் ஒரு 3 அடி தூக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை உள்ள இன்னர் பிளாஸ்டிக் பண்ணுறதை பெரும்பகுதி ஸ்கிப் பண்ணிடுவாங்க, வெளியே பண்ணுவாங்க. சில பேர் வெளியும் பண்ணுறது இல்லை, நம்ம வெளியும் பண்ணுறோம் உள்ளேயும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா டிபிசின்னு சொல்லுவாங்க, டேம் ப்ரூஃப் கோர்ஸ். ஒரு கீழேருந்து நீர்நிலை தண்ணி ஓதங்காத்து கொஞ்சம் பபுள் பபுளாக ஆகும், அவாய்ட் பண்ணுறது. நம்ம கீழே ஃபவுண்டேஷன் எல்லா சைட்லேயுமே அது கொஞ்சம் வந்து பூசிடுறோம். அது பூசிட்டு கீழே ஒரு கிரேட் பீமு, அது மேலே முடியும் போது அது ஒரு டை பீம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு 3 அடி மட்டும் வீடு வரும்போது சரி, இங்கே நம்ம சில் ஸ்லாப் போட்டுரும், முழுசாக சில் ஸ்லாப் போட்டுரும். அப்போ 3 அடியிலேருந்து ரெண்டலுக்கு போகிறதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு 5 அடியில் 2 சில் ஸ்லாப் போடுறோம். அந்த சில் ஸ்லாப் இடையில உங்களுக்கு சொல்கிறீங்களா? ஆமாம், 3 அடிக்கு ஒரு ஸ்லாப் போடுறோம். ஆமாம், 3 அடிக்கு ஒரு சின்ன சில் ஸ்லாப் போடுறோம். 3 அடிக்கு முழுசாக த்ரூவாக சில் ஸ்லாப் போடுறோம். 3 அடியில் திரும்ப 5 அடியில் இன்னொரு சில் ஸ்லாப் போடுறோம். அப்புறம் 7 அடியில் ரெண்டல் பண்ணுறோம். ஓகே, இது ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், ஸ்ட்ராங்காக லோடு முழுசாக ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. இந்த விண்டோஸ் 45 டிகிரி ஏர் கிராக் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அதை செய்கிறோம். ஓகே, இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கஸ்டமர் ப்ளஸ் சாரோடைய ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணி செஞ்ச வேண்டியது தான். ஐடியா நம்மளோட தான் இருக்கணும், அவங்களோட தான் இருக்கணும். ரெண்டு மிங்கிள் ஆகும்போது தான் அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டாக வரும். அந்த மாதிரி தான் இந்த ஒர்க் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் கம்பியெலாம் பார்த்தீங்கன்னா கிரில்லில் ஸ்டீலில் போடுவோம் நம்ம, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இது மாதிரி டேஸ்ட், கஸ்டமரோட டேஸ்ட் ப்ளஸ் அமௌண்ட் இதெல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சார் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். கிளைண்ட் வந்து பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமாங்க சார், மேடம் சார் எங்கள் ஆஃபீஸில் இருக்காரு, அவர் விசிட்டுக்கு வருவாங்க. ஸோ நீ ஸ்பாட்டில் வந்தாங்க, நம்மளோட ஃபீட்பேக் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, இப்போ மேம் வெயிட் பண்ணிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த வீடு உங்களுடைய கனவு இல்லம், சார் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பார்த்தவரை நல்லாயிருக்கு. உங்களுடைய எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சாரோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதை சொல்கிறீங்களா? எங்களோட கனவு இல்லத்தை நினைவாக்குனதே சார் தான். ஓகே, அதுக்கு ரொம்ப நன்றி. சாரோட வேலை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக, ரொம்ப கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்கள் வீடு வந்திருக்கு அப்படிங்கிறீங்களா? இப்போ தான் அதாவது ஒர்க் முடியலைன்னா ஒரு 90% முடிச்சுச்சு, இல்லை ஒரு 10% இருக்குன்னு சொன்னார் சார். அதுலேயே ரொம்ப லுக்காக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நம்ம பக்கத்துலேருந்து பண்ணால் கூட இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு தெரியல. பட் இதில் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அதே அளவுக்கு அதே இமேஜினுக்கு இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்களா? நான் ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு இமேஜினேஷனில் இருந்தேன். ஆனால் அதை விட பல மடங்கு எங்களோட ட்ரீமை வந்து சார் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன், பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃபன் கிளாஸ் போட்டு ஒரு ரூஃபிங் வந்து பண்ணியிருக்காங்க, கிளாஸ் ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியா யாரோடது? சாரோட ஐடியாவை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் சார் சொன்னது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போல எங்களுக்கு அது சர்ப்ரைஸ் விசிட்டாக தான் இருந்தது. கிளாஸ் போட்ட அப்புறம் வந்து பார்த்தப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓ, அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணலை, நார்மல் ரூஃபிங் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சொல்றேன்றாரு. பண்ணும்போது சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண சொல்லியிருக்காரு. கூட அவர் சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றுனா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இது இப்படி இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதே அளவுக்கு நீங்கள் பண்ண முடியாது, அதுக்கான மெட்டீரியலாக உடனே கிடச்சிரும் வந்துடுது. மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்கனாக்க நம்ம தான் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருக்கும். சார் வந்து சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓனர் வீட்டில் ஓனர் இருக்காங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்லிட்டாங்க, சார் இவ்வளோ நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு, டைமிங்க்கு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் போட்டு தான் செய்கிறாங்க, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதில்ல குவாலிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரையே காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா சப்போர்ட்டும் அவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. டிசைன் உள்பட நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் சில டிசைன் கொடுக்குறாங்க, நம்மளுடைய டிசைனை இது மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் சார் வந்து அக்செப்ட் பண்ணி அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.